ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் தான், ஒரு 1:00 இருக்கும். எனக்கு கரெக்டாக 4 hours ஆச்சு அம்மாவை அலங்கரிக்கிறதுக்கு. ஒரு ஒரு விஷயமும் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் டேபிள் வந்து எனக்கு வேறு மாதிரி அப்படியே அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுவுமே நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு எந்த விஷயமும் பண்ணும் போதும் பிள்ளையாரை வந்து பிடிச்சி வச்சுட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சாச்சு. அப்படியே உருளி டெக்கரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர், அது மேலே பூ தூவி விட்டு இதுக்கு நெய் விளக்குமே வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அப்படியே எல்லா படத்துக்கும் பூலாம் வச்சு முடித்தாச்சு. அம்மா நான் அலங்கரிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அரிசி போட்டு 8 பொருளுமே அதில் போட்டு முடிச்சுட்டு தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்மன் முகமும் வச்சுட்டேன். கரெக்டாக அந்த தேங்காய்க்கும் அம்மன் முகம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே ஜுவல்ஸ்லாம் போட்டு வளையல் ஜவுரி முடியெலாம் வச்சுட்டு அம்மனை மனையில் உட்கார வச்சுட்டு நான் கட்டின மாலையுமே அப்படியே போட்டுட்டேன். அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி ஸ்டெப்ஸ்லையுமே வச்சுட்டேன். 3 ஸ்டெப்ஸாக இருந்ததுனால 9 தட்டு கரெக்டாகிடுச்சு. நான் ஜவ்வாது அந்த வெற்றி வேறு நான் அந்த கலசத்தில் போட்டாலும் தனியாக பிளேட்லேயுமே நான் வச்சுருந்தேன். ப்ரோமோகனட், ஆப்பிள், பனானா, பைனாப்பிள், கிரேப்ஸு, கோவா, சாத்துக்குடி, இது எல்லாமே வச்சுட்டு ஒரு கண்ணாடி டம்ளரில் காசு ஃபுல்லாக 1 ரூபா காயின் ஃபுல்லாக ஒரு 108 காயின் வச்சு அப்புறம் அச்சதைக்கு அரிசியுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அம்மனுக்கு விளக்கும் ஏற்றியாச்சு. அப்பா செஞ்ச அந்த பனானா ஸ்டாண்டுமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. எதுவுமே வந்து ஐயோ என்னடா இதில் குறையாயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக இருந்ததுனால திருப்தியாக நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணேன். வெளியே இருக்க அம்மனுக்கும் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணியாச்சு. பிரம்ம முகூர்த்தம் பூஜை முடிஞ்சிச்சு. மதியானம் வந்து சாம்பார் வாழைக்காய் வச்சு அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஈவினிங் ப்ரிப்பரேஷன் தான் வடைக்கு இஞ்சி பச்சை மிளகாய் உளுந்து போட்டு அரைச்சிட்டேன். உப்பும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். அரைச்சிட்டு இது கூட வந்து சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சு வடை சுடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 2:00 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் போய் எல்லோரையுமே கூப்பிட்டுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு பசங்களும் ரெடி பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வடையும் சுட்டு முடித்தாச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் வடை சுடும் போது பயந்தன் எண்ணெய் தெரிச்சிடுமோன்னு யோசிச்சு போடுவேன். இப்போல்லாம் அசால்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். பாயசமும் ரெடி ஆகிடுச்சு, வடையும் சுட்டு முடித்தாச்சு. சைட் பை சுண்டலும் வந்து தாளித்து கொட்டிக்கிட்டேன். சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. 4:00 ஆனவுடனே வெளியே பெருக்கிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். கோலம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்குமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ மம்மி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே தாம்பூலம் ரெடி பண்ணிட்டேன். எங்கள் அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சோன் மருதானியிலையும் 1 ரூபா காயினும் வந்து வச்சிடு அப்படின்னு ஒன்று. எல்லாத்தையும் வச்சுட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். அம்மனுக்கு நெய்வேத்தியமும் பண்ணியாச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன். அவங்களுமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மனுக்கு கற்பூரம் தீபார்த்தனை காமிச்சிட்டு அப்படியே எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டு தாம்பூலமும் கொடுத்துட்டேன். கீழே அவங்கள வழி அனுப்பி வரும்போது கோமாதா வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் அம்மனுக்கு ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டேன். வந்துட்டு கொஞ்சோண்டு அம்மனை நகர்த்திட்டேன். அப்படியே அம்மன் கூடவே இன்றைக்கி வெளியவே படுத்துக்கிட்டேன். இதோடைய கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹாவ் ஏ நைஸ் டே.